రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దయైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంగ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగి వాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాలయతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంసి షటకోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడిదినాడెండ్రం తెన్కురుహూరెండ్రం మరువణియవన్పురుణలెండ్రం అరుమరైహళందాదిశైதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் என்று சடகோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் சண்டமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆந்த தமிழ் மறைகளாயிரமும் இந்த முதல் தாய் சடகோபன் பொய்வால் வளர்த்த இதத்தாய் ராமானுகன் நித்த விரை நிலையும் மெய்யாம் உயர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாதமுனீந்திர வம்சயதிராடத்தீந்து தத்ரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச க்ளுத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிஹிர சூர்யுக்த சாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்தலக்குண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி நாமானமஹம் ப்ரபத்யே. புருஷார்த்தங்களிலேயே மிக உயர்ந்த புருஷார்த்தம் அப்படிங்கிறது பாகவத கைங்கரியம் என்பது. அதற்கு அடிப்படை தேவையாக இருக்கக்கூடியது பாகவத சேஷத்துவம் என்பது. பகவத் சேஷத்துவம், பகவானுக்கு நான் தாசன் என்பதுதான் மிக உயர்ந்த நிலையிலே இருக்கும்போது பாகவத சேஷத்துவம் என்பதாக ஆகும். பாகவதர்களுக்கு நான் தாசன், பகவானுக்கு தாசன் மட்டுமல்ல, பகவானுடைய தாசனுக்கு தாசன் என்பதாக, அவனுக்கும் தாசன் என்பதாக அது உயர்ந்து போய் நிற்கும். பகவானிடம் உண்மையான பக்தியும் உண்மையான மரியாதையும் இருக்குமானால் அதுக்கு ஒரு அடையாளம் பாகவதர்களிடம் அந்த பக்தியும் மரியாதையும் இருக்கும் என்பதுதான். பாகவதர்களிடம் பக்தியும் மரியாதையும் இல்லை அப்படின்னா அப்ப பகவான் கிட்ட இருக்கிற பக்தி மரியாதையில ஏதோ குறவு இருக்குன்னு அர்த்தம், அது பூர்த்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். லோகத்துல கூட ஸ்நேகத்துல பார்க்கும் போது ஒருவரிடம் ஸ்நேகம் இருந்தால் அவரை சேர்ந்த எல்லாரிடமும் ஸ்நேகம் இருக்கும். கணவனுக்கு மனைவியிடம் பிரீத்தி இருக்கு அப்படின்னா மனைவியை சேர்ந்த அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாரிடமும் பிரீத்தி இருக்கும். மனைவிக்கு கணவரிடம் பிரீத்தி இருக்கு அப்படின்னா அப்ப கணவனை சேர்ந்த அவருடைய உறவுக்காரர்கள் எல்லாரிடமும் பிரீத்தியும் மரியாதையும் எல்லாம் இருக்கும். அப்படி எல்லாரிடமும் போகல அப்படின்னா மற்றவரை பார்த்தால் அந்த பிரீத்தியும் மரியாதையும் இல்லை அப்படின்னா அப்ப அந்த மூலத்திலேயே ஏதோ குறவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ இவர்களுக்குள்ளே பரஸ்பரம் இருக்கக்கூடிய அன்பு இருக்கோ இல்லையோ, ஸ்நேகம், அதுலேயே குறவு இருக்கு. நவா ரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி அப்படிங்கிற பிருகதாரண்ய உபநிஷத்துல
மனைவி கணவனிடம் பிரீதி வைக்கிறார், அது யாருக்காக? கணவனுக்காகவா, அவருக்காகவா, தனக்காகவா? கணவன் மனைவியிடம் பிரீதி வைக்கிறார், அது யாருக்காக? தனக்காகவா இல்ல மனைவிக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி பதில் சொல்றது உபனிஷத். தனக்காக தானே பிரீதி வைக்கிறா, அவளுக்காக இல்லையே அப்படிங்கிறது. ஆத்மரஸ்து காமாய பதி பிரியோ பவதி அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த வாக்கியத்துக்கு ரெண்டு ரெண்டு அர்த்தம் சாதிச்சிருக்க. இது ஒரு அர்த்தம், இன்னொருத்தருக்காக இல்ல தனக்காகத்தானே, தனக்கு எல்லா காரியங்களும் செய்து கொடுக்கிறார் அப்படிங்கிறபடியினால அவரிடத்தம் பிரீத்தி இருக்கு பரஸ்பரம். அப்ப தன்னை இட்டு வரும்போது அந்த பிரீத்தியில குறைவு வரலாம், அதனாலே அதை சேர்ந்தவர்களிடம் குறைவு வரலாம். ஆனால் பகவானிடம் நாம் வைக்கக்கூடிய பக்தி அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னா, இது நமக்காக மட்டுமல்ல பகவானுக்காக. அதான் சேஷத்துவத்தினுடைய லட்சணமே. அதான் சேஷத்துவம் என்றாலே யார் உத்தேசியம் அப்படிங்கறதான் முக்கியம். பரோத்தேச பிரவிற்த்தி கிருதி வியாபியத்துவம் சேஷத்துவம் அப்படின்னு சொல்றார். யார் உத்தேசியம், யாருக்காக யார் இருக்கா? பகவானுக்காக நாம் இருக்கோமா, நமக்காக பகவான் இருக்காரா? பகவானுக்காக நாம் இருக்கோம் அப்படின்னா அப்ப பகவான் தான் சேஷி, நாம எல்லாம் சேஷர்கள். அப்ப அவனுக்காக தான் நாம் இருக்கோம், அவன்தான் பிரதானமானவன். அப்ப பிரதானமானவன் அவனானபடினாலே அவனுக்காக நாம இருக்கிறபடினாலே அவனை சேர்ந்தவர்களிடம், அப்ப அவன்கிட்ட நம்ம பிரீத்தி வைக்கும் போது அவனை சேர்ந்தவர்களிடம் பிரீத்தி வைக்கும், அவனுக்காக தானே அது அப்படின்னு வரும். ஆனால் மற்ற இடத்துல லோகத்தில் இருக்கக்கூடிய சேஷத்துவங்கள்லாம் அப்படி அமையுமா பார்க்கான். என்ன சீபாட்சியத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கிற, ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் எஜமானனுக்காக வேலை செய்கிறான். இப்ப எஜமானுக்காக தானே வேலை செய்கிறான், அவன் சேஷன், வேலைக்காரங்கிறவன் சேஷன், எஜமானன் தான் சேஷி. சேஷினா சுவாமின்னு அர்த்தம், அவன் தான் எஜமானன், அவன் தான் சுவாமி. வேலைக்காரன் அவனுடைய வேலை செய்கிறவன், அவனுக்காக வேலை செய்கிறவன் இவன் அப்படின்னா சீவாசுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிற, வேலைக்காரன் அவனுக்காக வேலை செய்கிறானா இல்ல தனக்காக வேலை செய்கிறானா? தனக்கு சம்பளம் வேணுங்கிறதுக்காக அவன் வேலை செய்கிறானா, எதுக்காக வேலை செய்கிறான்? எஜமானனும் கூட அப்படி பார்த்தா ஒரு விதத்துல பார்த்தா எஜமானும் கூட வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறது யாருக்காக, தனக்காகவா வேலைக்காரனுக்காகவா, இப்படி எல்லாம் கேள்வி வரும். ஆனால் இதெல்லாம் ஔபாதிகங்கள், சுவாபாவிகமாக இயற்கையாகவே எம்பெருமான் எல்லாருக்கும் சேஷியானவன். இது நம்ம விஷயத்துல சொன்னா புரியாது, அச்சேதன விஷயத்துல புரியும். அச்சேதன விஷயத்துல எல்லா எம்பெருமான் அச்சேதனங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறான், சேஷியா எம்பெருமான் இருக்கான். அச்சேதனங்களுக்காக எம்பெருமான் இல்லை, எம்பெருமானுக்காக தான் அச்சேதனங்கள். நம்ம அந்த அச்சேதனத்துக்கு என்னவோ அதே மாதிரி தான் நமக்கும், பெருமானுக்காக தான் நாம் இருக்கோம். அப்போ அந்த ஒரு சேஷித்துவம் சுவாபாவிகமாக இயற்கையாக எம்பெருமானுக்காக நாம் இருக்கும்போது அவனை சேர்ந்தவர்களிடமும் அந்த சேஷித்துவம் போனாதான் அது எம்பெருமானுக்கு தேசங்கிறத நாம் ஒத்துன்றிருக்கோம்னு அர்த்தம். இல்லாட்டா ஏதோ கொஞ்சம் குறவோடு இருந்துருக்கும் அப்படின்னு அர்த்தமாகும். அதனால அதுல போய் முடியணும். இது அப்படிப்பட்ட பாகவத சேஷத்துவம், அதுக்குன்னு தனி பெருமைகள்லாம் இருக்கு. சுவாமி நம்மாழ்வார் எடுத்து சொல்லும்போது, நான் எம்பெருமானுடைய தாசர்களுடைய தாசனாக அடிவர்க்கு அடிவனாக இருப்பேன் அப்படிங்கறத இந்த பத்து பாசுரத்திலே அழகா சொல்றேன். அதனால இந்த பத்து பாட்டினுடைய சாரத்தை சொல்லும் போது கடைசியில ஒரு ஸ்லோகம் இருக்கு, தவிடோபனிஷ தாத்பரியத்தாவளியில சுவாமி சொல்றார். சுவாமி தேசிகன், லம்பா அர்ச்சா வைபவத்வாத் குணரசிக குணோத்கர்ஷனாத் அக்ஷகிருஷ்யாம் ஸ்துத்யத்வாத் பாபபங்காத் சுப சுபகதனும் பிராகநாதம் திருதீயே. மூணாவது பத்தனுடைய சாரத்தை சொல்ற கடைசி ஸ்லோகம். அதுல இந்த பயிலும் சுடருளி அப்படிங்கிறது இந்த இதனுடைய சாரம், இந்த திருவாரூருடைய சாரத்தை சொல்லிட்டு, குணரசிக்க குணோத்கர்ஷனாது, எம்பெருமானுடைய குணத்தை ரசிப்பவர்கள் யாரோ அவர்களுடைய குணம் உயர்ந்தது. எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிப்பவர்கள், எம்பெருமானுடைய குணத்தை ரசிப்பவர்கள் அடியார்கள், அவர்களுடைய குணம் உயர்ந்தது அப்படின்னு அதற்கு அடிமையாக, அவர்களுக்கு அடிமையாக சுவாமி நம்மாழ்வார் இருக்கார். எம்பெருமானுடைய குணத்தில் ஈடுபட்டுறதை காட்டிலும் எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபடுபவர்கள் யாரோ அவர்களுடைய குணத்திலே ஆழ்வார் ஈடுபடுகிறார் அப்படிங்கறதுதான் இதனுடைய சாரம். அது அழகா சொல்றார், குண ரசிக்க குணோத்கர்ஷனா. இங்க ஒரு விஷயம் கவனிக்கணும், இங்கே பாகவதர்களை சொல்லும் போது குண ரசிகர்கள் அப்படிங்கிற,
எம்பெருமாண்டம் ஈடுபட்டு இருப்பவர்கள் யாரோ அவர்களிடம் அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த பத்து பாட்டில் அதுதான் இருக்கு. இந்த பத்து பாட்டில் பாகவதர்கள் எப்படி எம்பெருமானை ரசிப்பவர்கள் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்ற சொல்லி ஆழ்வார். அந்த ரசிக்கும் அந்த பாகவதர்களுக்கு நான் தாசனாக இருக்கேன். எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபட்டு எம்பெருமானுக்கு தாசனாக இருந்து அதிலேயே சந்தோஷப்படக்கூடிய பாகவதர்கள் யாரோ அவர்களுக்கு நான் தாசனாக இருக்கேன் அப்படின்னு சொல்றார். இது ஒவ்வொரு பாட்டிலையும் எம்பெருமானுடைய குணங்களை தான், ஒவ்வொரு குணத்தை விசேஷமா சொல்ற, இந்த குணத்துல ஈடுபட்டவர், அந்த குணத்தில ஈடுபட்டவர் அப்படின்னு அழகா சொல்லிட்டு வர. அதுல முதல் பாசுரம் நாம பார்த்தோம், பயிலும் சுடரிலி மூர்த்தி பங்கையக்கண்ணனை பயில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமனை அப்படின்னு. திருப்பார்க்கடலிலே எம்பெருமான் மிக போக்கியனாக எழுந்திருள் இருக்கக்கூடியதை சொன்னார். ஆசிரிதர் ரக்ஷணத்துக்காக ஆசிரியர்கள் இருந்த இடத்திலே வந்து இருக்க வேணும் என்பதற்காக திருப்பார்க்கடலிலே வந்து கண் வளர்ந்தருளுகிற எம்பெருமான் பிராட்டியினுடைய ஜென்மபூமி ஆகியாலே திருப்பார்க்கடலை தனக்கு பிரியமான தாமமாக உடையவனாக இருக்கான். அப்படிப்பட்ட எம்பெருமான் இப்ப எம்பெருமானுடைய எந்த குணத்திலே ஈடுபட்டார் அப்படின்னா, அந்த திருப்பார்க்கடலிலே அவன் அவதாரம் பண்ணியிருந்தான் பக்தர்களுக்காக அப்படிங்கிற ஒரு குணத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய பாகவதர்கள் யாரோ அவர்கள் எனக்கு சுவாமிகள், அவர்களுடைய தாசனாக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். பயிலும் சுடரளி மூர்த்தி அப்படிங்கிறபடினால திவ்யமான திருமேனி உடையவன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆனால் திவ்யமான திருமேனி அதாவது திருப்பார்க்கடல்ல அவதாரம் சொன்னாலே ஒரு திருமேனி எடுத்துக்கிறான் தான் அர்த்தம். ஆக பிரகாசிக்கக்கூடிய ஒளிமயமான திருமேனியை உடைய எம்பெருமானின் ஈடுபவர்கள் யாரோ அவர்களிடம் நான் ஈடுபடுகிறேன் அப்படின்னு அந்த பாட்டினுடைய சாரம். அந்த ஒவ்வொரு பாசுரத்திலுமே எம்பெருமானுடைய ஒவ்வொரு குணங்களை சொல்லி அந்தந்த குணங்களை ஈடுபடும் அடியார்கள் எனக்கு நாகர், எனக்கு சுவாமிகள், நான் அவர்களுடைய தாசன் என்பதாக சொல்லும்படி இருக்கு. இரண்டாவது பாசுரம், ஆளும் பரமனை கண்ணனை ஆதி பிரான் தன்னை தோளுமோர் நான் குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீவர் நாளும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளும் நாதரே. எம்பெருமான் எல்லாரையும் ஆண்டு ரட்சிக்கக்கூடியவன், அவன் திரு ஆழியாழ்வான் எனக்கூடிய சக்கரத்தாழ்வானை கையில் ஏந்தி கொண்டு இருப்பவன், நமக்கெல்லாம் பரம உபகாரம் செய்யக்கூடியவன், திரு சக்கராயுதம் மட்டுமின்றி ஆச்சரியமாக நான்கு தோள்களை உடையவனாக சதுர்புஜனாக இருக்கக்கூடியவன், தூய மணிவண்ணன் எனக்கு சுவாமியானவன், அப்படிப்பட்ட கிருஷ்ணனை நான் தாளும் தடக்கையும் கூப்பி கைகளை கூப்புவேன், கால்களையும் கூப்புவேன், கால்களை சேர்த்து வைத்து பிரணாமம் பண்ணும்போது கால்களை கூப்புவேன், என்னுடைய நன்கு பருத்திருந்த கைகளையும் கூப்பி நான் இருப்பேன், நான் இருப்பது இருக்கட்டும், அப்படி தாளும் தடக்கையும் கூப்பி எம்பெருமானை பணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பாகவதர்கள் யாரோ அவர்கள்தான் என்னுடைய ஒவ்வொரு பிறப்பிலும் எனக்கு சுவாமியாக என்னை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய நாகர்கள் ஆகிறார்கள் என்பதாக இந்த பாட்டு அர்த்தம். இந்த பாட்டினுடைய சாரத்தை சொல்லும் போது புல்லான் அழகாக சாதிக்கிறார். திருப்பார்க்கடலே இருக்கக்கூடிய எம்பெருமானம் ஈடுபட்டு அப்படிங்கறத முதல் பாசுரத்துல பார்த்தோம். இப்ப என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த திருப்பார்க்கடல்லேந்து எம்பெருமான் சதுர்புஜனாக கண்ணனாக வந்து அவதாரம் பண்ணியிருந்தான் வசுதேவ கிரகத்திலே. அந்த கண்ணனிடம் யார் ஈடுபட்டு இருக்காரோ அவர்களிடம் நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், இத்தால் க்ஷீராப்திசயனால் அதிகமான சௌலபியத்திலே ஈடுபட்டு பேசுகிறார். போன பாசுரத்துல திருப்பார்க்கடல்ல சயனித்திருந்த பெருமையை சொன்னார். இப்போ அதை காட்டிலும் சுலபனாக திருப்பார்க்கடலையும் விட்டு இங்கே வந்து அவதாரம் பண்ணியிருக்கான்.
ஏதோ பிரகிருதி மண்டலத்துக்கு திருப்பாக்கடல் அவதாரம் பண்ணா போதுமே, ஆனா நம்ம இருக்கிற இடத்துல வந்து அவதாரம் பண்ணிருக்கான். ஏசன் ஆராயண ஸ்ரீமானு க்ஷீரார்ணவ நிகேதனாக நாகபரியங்க முச்சிரு ஹியாகதோ மதுராம் புரி. திருப்பார்கடல்ல இருக்கக்கூடிய நாராயணன் தான் திடீர்னு அதை விட்டுட்டு நேர மதுரைக்கு வந்துட்டான் அவதாரம் பண்ணான் அப்படின்னு புராண ஸ்லோகம் சொல்றது. ஆஹா, அவர் பிள்ளை சாதிக்கிறவரும் ஆசிரித பரித்ராண ஆர்த்தமாக சதுர்புஜ்வசங்கச்சக்கரகதாசாங்காதி திவ்யாயுத ஸ்வ அசாதாரண காரண விசிஷ்டனாய் கொண்டு வசுதேவ கிரகே அவதீர்ணனாய். அப்படிப்பட்ட எம்பெருமானத்தை ஈடுபடுகிறார்கள் பாகவதர்கள், அவர்களிடம் நான் ஈடுபடுகிறேன். அர்த்தம் ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பிராம் தன்னை. ஆளும் பரமன்னா எல்லாவர்களையும் ஆளக்கூடியவன், சுவாமியாக இருக்கக்கூடியவன், ரட்சிக்கக்கூடியவன். கண்ணன் வசுதேவனுடைய கிரகத்திலே அவதாரம் பண்ண வாசுதேவ கிருஷ்ணன். ஆழிப்பிரான் ஆழினா சக்கரம், சக்கரத்தை சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு இருக்கக்கூடியவன், நமக்கு உபகாரம் செய்யக்கூடியவன். சக்கராயுதத்தை ஏந்தி கொண்டு இருப்பது நமக்கு உபகாரம் செய்வதற்காகவே. தோளுமோர் நான்குடை, அந்தந்த ஆயுதங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்தந்த உபகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற மாதிரி ஒரு நான்கு தோள்களை உடையவன். சங்கம் சக்கரம் கதா கத்தி சார்கம் இப்படியாக பலவிதமான ஆபரணங்களை கொண்டு அதற்கேற்ப நாலு தோள்களையும் வைத்துக் கொண்டு வசுதேவனுடைய கிரகத்திலே அவதாரம் பண்ணியிருக்கான். இருக்கும்போது சதுர்புஜனாக அவதார் கிருஷ்ணன். தோளுமோர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை, அவன் தான் எனக்கு சுவாமி. அவன் தூ மணிவண்ணன், தூய ரத்னம் போன்ற சுவாவம் உடையவன். சமஸ்தகேய பிரத்யநீகனாய் அப்படிங்கிற தூய அப்படிங்கிற அப்படின்னா ஒரு தோஷமும் இல்லாத பிரகாசிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட எம்பெருமானை தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீன், நமக்கு என்றைக்கும் சுவாமிகள். அவனை தாளும் தடக்கையும் கூப்பி யார் பணிகிறார்களோ அவர்கள் எனக்கு சுவாமிகள். என்ன எம்முடைய நாதரே, எம்மை ஆளக்கூடிய நாதர்கள் அவர்கள் அப்படின்னா. இங்க தாளும் தடக்கையும் கூப்பி அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான வச்சனம், வைஷ்ணவர்கள் அடிக்கடி சொல்ற வழக்கம். அடியேன் தாளும் தடக்கையும் கூப்பி தண்டம் சமர்ப்பித்து செய்யும் விஜ்ஞாபனம் அப்படின்னு பத்திரிகைகள் கூட போடுவாங்க. அதாவது பாகவதர்கள் ஸ்ரீமத் சுவாமி சன்னிதி கைகளையும் சேர்த்து அர்த்தம், கைகளை கூப்பி அப்படின்னா அர்த்தம் புரியுது. அது என்ன தாளும் கால்களை கூப்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கால் ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு அப்படின்னு அர்த்தம். கால் ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு அதாவது பவ்யமாக எம்பெருமான் சன்னிதியில் இருக்கணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதனால கால்களையும் சேர்த்து கைகளை கூப்பி தலையை வணங்கி தலையை குனிந்து வணங்கணும். இதுதான் அதனுடைய கிரமம். அதனாலதான் தாளும் தடத்தையும் கூப்பிங்கிற இது என்னத்தை சூச்சனம் பண்றது அப்படின்னா, கை ரெண்டத்தையும் கூப்பினானா என்ன சூச்சனம் பண்றதுன்னா, என் கையில எதுவும் இல்லை, அஞ்சலி பண்றான், என் கையில எதுவுமே இல்லை, அதனால வேற உபாயம் எதுவும் இல்லை, அதனால உன் தட்டில வந்து சரணாகதி பண்றேங்கிற மாதிரி அர்த்தம். கால் சேர்த்து வைக்கிறது எதுக்காகனா வேற கதி இல்லை அப்படின்னு, அனன்ய கதித்வம் ஆகிஞ்சன்யம் அப்படின்னு ரெண்டு இருக்கு சரணாகதி. இது ரெண்டு தான் முக்கியமான அதிகாரம், இது ரெண்டு இருந்தாதான் சரணாகதி பண்ணலாம். அனன்ய கதித்வம்னா வேற கதி இல்லை, ஆகிஞ்சன்யம்னா வேற உபாயம் இல்லை, வேற பலனும் இல்லை, வேற உபாயமும் இல்லை, எம்பெருமானை தவிர வேற எதுவும் தெரியாது. அப்படி இருக்கிறவன் தான் சரணாகதிக்கு அதிகாரி. அனன்ய கதித்வம்னா வேற கதி இல்லைன்னு அர்த்தமும் இல்லையோ. கதின்னா சமஸ்கிருதத்துல போகுதல்னு ஒரு அர்த்தம், வேற கதி இல்லைன்னா வேற எந்த இடத்துக்கும் போகல, நான் வேற எந்த இடத்துக்கும் போகல உன்னை தவிர அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் காலை கட்டி வைக்கிறான். அதான் காலும், காலை கட்டி வைக்கிறது தான் தாளும் கூப்பி, காலை கூப்பி, தட கையும் கூப்பி, பெரிய கைகளையும் கூப்பின்னு அர்த்தம். அதான் அந்த கைகள் கூப்பிடப்படினாலே அந்த கைகளுக்கு ஒரு பெருமை வந்துடுறதாம். அப்படிப்பட்ட தட கைகளையும் கூப்பி, தாளும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர் அப்படின்னு தாளும் தடக்கையும் கூப்பி எம்பெருமானை யார் பணிந்து கொண்டு இருக்கிறார்களோ அப்படின்னு அர்த்தம்.
கோயில போனோம்னா கை கட்டிக்கோ கால் கட்டிக்கோன்னு சில பேர் உட்காந்தா கால் கட்டின்னு உட்காரணும், நின்றா கூட கை கட்டின்னு நிக்கணும். ஏன் கை கட்டின்னு நிக்கணும் அப்படின்னா இந்த கையினாலே வேற காரியம் எதுவும் செய்யக்கூடாது. எப்பவுமே கை கட்டாம இருக்கவன பாருங்க, அவன் கை ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், ஏதாவது பக்கத்துல இருக்கிறது கிள்ளி போட்டுட்டே இருப்பான், பக்கத்துல இருக்கிறது ஏதாவது திரிசவன் நம்ம நின்றே இருப்பான். அதனாலதான் கையை கட்டு அப்படின்னா ஒரு காரியமும் செய்யாதே, கையை கட்டிக்கும், ஒன்னும் செய்யாத, எம்பெருமான் சன்னதியில் போய் அதெல்லாம் எதுவும் பண்ணாத, கையை கட்டி வச்சுக்கும். இத்தர விஷயத்துல ஆசையெல்லாம் வச்சு இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னு பார்த்துட்டு போவோம், பேசாம இருக்கும். இந்த மாதிரி காலை கட்டுறது, உட்காரும் போது கோயில உட்காரும் போது கோயில கடைசியில உட்காரணும் இருக்கு, உட்காரும் போது காலை கட்டின்னு உட்காரலாம். ஏன்னா கால்னாலே வேற எதுவும் இல்லை, நான் எங்கேயும் போகல, கொஞ்ச நாள் உன் சன்னதியிலே இருக்க போறேன் அப்படின்னு. அப்படியாக கையும் காலையும் கட்டுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். வாயை கட்டணும், பேசக்கூடாது, அதுவும் ஒரு நல்ல விஷயம். இப்படியாக இருக்கு. அதனால எம்பெருமான் சன்னதியிலே காலும் தடக்கையும் கூப்பி பணியும் அவர் கண்டீர், அவர் பாருங்க அவர் தான் நாளும் பிறப்பிடை தோறும், இன்னைக்கு மாத்திரம் இல்லை எத்தனை பிறப்பெடுத்தாலும் அவர் தான் என்னை ஆளக்கூடிய சுவாமி, நமக்கு என்றைக்கும் சுவாமிகள், இன்னுக்கு மாத்திரம் இல்லை எத்தனை பிறப்பு எடுத்தாலும் சரி அவர்கள் வேணும் அப்படின்னா. அதாவது உத்தரோத்தரம் வர்த்தமான ஜென்ம அவகாசம் தோறும் அப்படிங்கிற பயிலும் பிறப்பிடை தோறும் அப்படின்னு சொல்ல மாதிரி நாளும் பிறப்பிடை தோறும் ஒவ்வொரு பிறப்பிலையும் பாகவதர்களுக்கு நான் தாசன். அது மாத்திரம் இல்லை நாளும் ஒவ்வொரு பிறப்பிலும் பொதுவா இந்த ஜென்மம் எடுத்தா பாகவத தாசனா இருக்கேன்னு சொன்ன போறாரு, அந்த ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு நாளும் நான் பாகவதற்கு தாசனா இருக்க, ஒரு ஜென்மத்துல ஏதோ 10 வருஷம் இருந்தார் 20 வருஷம் இருந்தார் அப்படி கிடையாது, பூர்த்தியாக ஒவ்வொரு நாளுமே அவர்களுக்கு தாசனா இருக்கும் அப்படின்னு. நாளும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளுடை நாதரே, எம்மை ஆளக்கூடியவர்கள், எம்மை ஆளாக உடையவர்கள், எமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர்கள் என்ன அர்த்தம். ஆக திருப்பார்கடலில் இருந்து வசுதேவ சுதனாக 4 தூண்களையும் சகல ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு இங்கே அவதாரம் பண்ணியிருந்த எம்பெருமானிடம் ஈடுபவர்கள் அப்படிங்கிறத இந்த பாட்டிலே சொன்னார். அந்த ஈடுபவர்கள் எனக்கு சுவாமிகள் என்று சொன்னார். அடுத்த பாசுரம் நாதனை ஞாலமும் வானமும் ஏத்தும் நருந்துதானை போதனை பொன்னெடும் சக்கரத்து எந்தை பிரான் தன்னை பாதம் பணியவல்லாரை பணியும் அவர் கண்டீர் ஓதும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளுடை யார்களே. எம்பெருமான் எனக்கு சுவாமியானவன், ஆகாசத்தில் இருப்பவர்களும் இந்த மண்ணிலே இருப்பவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருக்கக்கூடியவன், நன்கு வாசனையோடு இருக்கக்கூடிய திருத்துழாய் தொழுகி புஷ்பங்களை உடையவன், கையிலே பொன்னாலே ஆன சக்கரத்தாழ்வானை ஏந்திக் கொண்டிருப்பவன், எனக்கு உபகாரகனானவன், அப்படிப்பட்ட எம்பெருமானை யார் திருவடி பணிந்து இருக்கிறார்களோ, யார் திருவடி பணிய வல்லாராக இருப்பவார்களோ, அவர்களை யார் வணங்கி இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு சுவாமிகள். ஓதும் பிறப்பிடை தோறு, வேதத்திலே சொல்லக்கூடிய பிறப்பு எத்தனை பிறப்பு இருக்கோ மொத்தனை பிறப்பு எடுத்தாலும் ஒன்னு ஒன்னுலையும் எனக்கு அவர்கள் சுவாமிகள் அப்படிங்கிற ஆழ்வார் சொல்றது பார்த்தா நிறைய பிறப்பு கொடுக்கும், நான் வந்து பாகவத தாசனாக இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. பாகவத சேஷத்துவம் லபிக்கில் விஷேத்த ஜென்மமும் உத்தேசியம் என்று கருத்து அப்படிங்கிற சாட்சாசம், நான் பாகவதற்கு தாசனா இருந்தேன்னா ஜென்மம் இருந்தா இருக்கட்டும், என்னத்தை ஒழிச்சு மோட்சத்துக்கு போக வேண்டாமா அப்படின்னா பாகவதனுக்கு தாசனாக இங்கே இருந்துன்னு போறேனே, அவரு தாசனாக இல்லைன்னா கஷ்டம் சம்சாரம், பாகவத தாசனாக பகவானை ஸ்மரிச்சுட்டு இருக்கேன்னா அதுதான் மோட்சம். அதனால அழுவார் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஜென்மமே வந்தா கூட பரவாயில்ல, பாகவத தாசனாக நான் இருந்தா போ அப்படின்னு. ஓதும் பிறப்பிடை தோறு எம்மை ஆளுடையார்கள், ஒவ்வொரு பிறப்பிலையும் அதுவும் ஓதும் பிறப்பு
ஓதுன்னா ஓதப்படுகிற வேதத்தில் சொல்லப்படக்கூடிய வேதத்தில் பல பிறப்புகள் எடுப்பான்னு சொல்றதும் இல்லையா. ஆனா அந்த பிறப்புகளை வேதம் சொல்லும் போது ஹேயமா சொல்றது, ஐயோ இந்த பிறப்பு எடுப்பானேங்கிறது. ஆனா ஆழ்வார் என்ன சொல்றார், இந்த பிறப்பு எடுத்து வந்துட்டேன், ஆனால் இதுல பாகவத சேஷத்துவம் கிடைச்சிருக்கா, அப்ப இதே மாதிரி எத்தனை பிறப்பு வேண்டாலும் இருக்கா, எனக்கு குறைவில்லை. நாதனை ஞானமும் வானமும் ஏத்தும் நருந்துழாய் போதனை. நாதன்னா சுவாமி, பூமியில இருப்பவர்களும் ஆகாசத்தில் இருப்பவர்களும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக இருந்தவன் அப்படின்னு. நரும் துழாய் போது, நரும்னா மனம் வீசும், திருத்துழாய் அதனுடைய போதுன்னா புஷ்பம், அதை உடையவன் நருந்துழாய் போதன். பொன் நெடும் சக்கரத்து, இம்பிரமாண்ட கையில் இருக்கக்கூடிய சக்கரத்தை சொல்லும்போது நெடும் சக்கரம், பெரிய சக்கரம் இருக்கும். பொன் அப்படின்னா சுவர்ணமயமான அப்படின்னு, சுவர்ணமயமான பெரிய திருச்சக்கரத்தை உடையவன். எந்தை பிரான் அவனை பாதம் பணிய வல்லார், யாரோ அவனை பணியும் அவர்களே. எம்பெருமாண்டிய திருவடியை பணிய வல்லவர்கள் யாரோ இல்ல, எம்பெருமாண்டிய திருவடியை பணிபவர்கள் யாரோ அவர்கள் சொல்ல முடியும், ஆனா பணிய வல்லவர்னு சொல்லுது. எம்பெருமானந்திய திருவடியை பணிவதற்கான வல்லமை ஒரு சக்தி உடையவர்கள். இதையும் இப்படி சொன்ன அப்படின்னா அந்த சக்தி தான் பாதி பேருக்கு வரமாட்டேங்குது. அஜாபிமானங்களை தவிர்ந்து பிரணாமம் பண்ணுகை அறிவு என்று தோன்றுகிறது. எம்பெருமான சேகரிக்கிறதுக்கு என்ன சக்தி வேணும் அப்படின்னா லஜ்ஜா அபிமானங்கள்லாம் விட்டு போகும், வெட்கப்படக்கூடாது. நாலு பேர் பார்க்கறாளே அப்படின்னா, இல்ல நான் போய் எதுக்கு இவரை சேவிக்கணும், நானும் இவரும் ஒரே வயசு தானே அப்படின்னா ஏதாவது சாக்கு சொல்லிடு, நான் வந்த பிறகு தான் இவரை வந்தேன் அப்படின்னு சாக்கு சொல்லிடு, அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அந்த லஜ்ஜை முதலானதெல்லாம் விட்டுட்டு எம்பெருமான திருவடியை பணிவதற்கு சக்தி சில பேருக்கு தான் இருக்கு. அதனால பாதம் பணிய வல்லார் அப்படிங்கிற எம்பெருமானத்தினுடைய பணிய வல்லவர்கள் அவர்கள், பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர்கள், அவர்களை ஆசிரியத்து யார் இருக்கார்களோ அவர்கள் தான் எனக்கு ஆசிரியர். நான் அந்த பாகவத தாசனாக இருந்திருக்கேன் என்பதாக இந்த பாட்டினுடைய தாற்பயம். நாதனை ஞானமும் வாதமும் ஏற்கும் நருந்துழாய் போதனை. ஞானமான பூமி ஏத்துறதுன்னா பூமியில இருப்பவர்கள் சோதம் பண்ணுகிறார்கள் அர்த்தம். பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர், பாருங்க அவள் தான் எங்களுக்கு சுவாமி. ஓதும் பிறப்பிட ஒரு எத்தனை தினம் இருக்கான அவ சுவாமி என்பதாக அர்த்தம். அடுத்த பாசம், உடையார்ந்த ஆடையன் கண்டிகையன் உடையினாமினன் உடையார் பொன்னூலினன் பொன்முடியன் மற்றும் பல்கலன் நடையா உடை திருநாரணன் தொண்டர் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்பிடை தோறும் எமக்கு எம் பெருமக்களே அப்படின். இரண்டாவது பாட்டிலையும் மூணாவது பாட்டிலையும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத சாக்கா சுவாமி சொல்லும் போது, தாரதமியம் பாராத சௌலப்ய அதிசயத்திலே ஈடுபட்டு பேசுகிறார் அப்படின்னார். இமெருமான் சுலபனாக திருப்பார்கடலே வந்தான்னு சொன்னார், அது மட்டும் இல்லாமல் நம்முடைய லோகத்திலே வந்து இருந்தார் திருப்பார்கடலே முற்றுட்டு அப்படின்னார். இந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, ஞானமும் வானமும் ஏற்றும், இந்த பூமியில இருக்க நாமும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நித்திய சூரியனும் ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், இமெருமான் எல்லாரையும் சமமாக அனுகிரகம் பண்ணிக்கிறார். அதனால இந்த ஞானமும் வானமும் ஏற்றக்கூடியதாக எம்பெருமான் இருக்காங்க, அதை வச்சுதான் சொல்றார். தாரதமியம் பாராத சௌலபிய அதிசயம் அப்படிங்கிறார். சுலபமாக பழகும் போதே இவர்கிட்ட பழகிறது வேற மாதிரி, அவர்கிட்ட பழகிறது வேற மாதிரி, அப்படி இருக்கும் சில பேருக்கு. இப்ப பெருமானுக்கே பிரம்மாதி தேவர்கள் கிட்ட பழகிறது வேற மாதிரி, ஆசிரியர்களான பக்தர்கள் நம்ம கிட்ட பழகிறது வேற மாதிரி அப்படின்னு தான் பரவாயில்ல, அப்படி இல்லையா? அதான் ஞானமும் வானமும் ஏற்கனா, ஏன்னா அவதான் ஸ்தோத்திரம் பண்ணலாம், நீங்களும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. பெருமான் இப்படிதான் சொல்லணும், ஏன்னா ஸ்தோத்திரம் பண்றதா இருந்தா நித்தியசூரிகளும் பிரம்மாதி தேவர்களும் பண்ணட்டும், மற்ற பேர்லாம் கை கூப்பிட்டு பேசாம போகணும், யாரும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாமல் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணும்படியாக சுலபனாக பெருமாள் வந்து, நாம ஸ்தோத்திரம் பண்ணாதவாளையும் ஸ்தோத்திரம் பண்ண தெரியாதவாளையும் வந்து ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறான்.
ஏன்னா ஒரு கோயில் வந்திருந்து பார்த்தோன்னே ஏதாவது சொல்லலாம்னு தோணும். இப்போ ரெண்டு பேருக்கும் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுக்குறான்னு. அப்போ அந்த சௌலபியங்கிறது என்ன கேட்டால், தாரதமியம் பாராத சௌலபியம், இவர் வேண்டியவர் இவர் வேண்டாதவர் அப்படின்னு அதெல்லாம் எதுவும் பார்க்காமல் எல்லாருக்கிட்டையும் சமமாக நடக்கக்கூடிய ஒரு சௌலபியம். அதை இந்த பாட்டில் சொல்கிறாராம். மூணாவது பாட்டில் என்ன, ஞானமும் வானமும் ஏற்கும். அடுத்து நாலாவது பாட்டு தான் பார்த்தோம், எம்பெருமானுடைய ஆபரணங்களை சொல்லக்கூடிய பால்சனம். அதில் எம்பெருமான் அவனுடைய இடுப்பிலே அதற்கு ஏற்றபடியான அற்புதமான வஸ்திரங்களை தரிப்பவன், கழுத்திலே அழகான மாலையை தரிப்பவன், அதே போல் இடுப்பிலே அழகான நான் கயிறு தரிப்பவன், எங்கும் பரவி நிற்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் அலங்காரமாக இருக்கக்கூடிய சொர்ணமயமான யஜ்ஞோபவீதத்தை உடையவர். யஜ்ஞோபவீதம்னா பூணூல், சொர்ண யஜ்ஞோபவீதத்தை உடையவன், தங்கமயமான கிரீடம் உடையவன், இன்னும் என்னென்ன பூஷணங்கள் அலங்காரங்கள் ஆபரணங்கள் உண்டோ அதையெல்லாம் இயல்பாகவே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட திரு நாராயணனுடைய தொண்டர்களுடைய தொண்டர்களுடைய தொண்டர்கள் யாரோ அவர்கள் எனக்கு சுவாமிகள். நிரந்தரமாக எல்லா ஜென்மந்தோறும் எனக்கு பரமசேஷிகளாக சுவாமிகளாக இருக்கக்கூடியவர்கள் என்பது இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். இதுல எம்பெருமானுடைய திரு ஆபரணங்களிலே ஈடுபட்டு அவனுக்கு தாசனாக இருக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் எனக்கு சுவாமிகள்னு அர்த்தம். பொதுவா எம்பெருமானுடைய அழகுக்கு தோற்று அடிமையாயிருப்பார்க்கு அடிமையாயிருப்பார்க்கிடீர் இடையார் பிறப்பிடை தோறு எமக்கு எம் பெருமக்கள் என்கிறார் அப்படின்னு பிள்ளை சாதிக்கிறேன். மொத்தமாக சொல்லிட்டேன், எம்பெருமானுடைய அடகிலே தோற்று யார் தாசர்களாக இருக்காலும் அவர்களுக்கு தாசனாக நான் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதனால போன பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் தான் வித்தியாசம். எதிரே ஈடுபடுறார் அப்படின்னா பகவத் பூஷணங்களிலே ஈடுபட்டு தாசனாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னதாச்சு. உடையார்ந்த ஆடையன், உடைனா இடுப்பு, அதிலே ஆர்ந்த பொருந்தி இருக்கும்படியான ஆடையன், வஸ்திரம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். இம்பெருமானுடைய பீதாம்பர வஸ்திரமுக்கு அதனுடைய பெருமை. உடையார்ந்த ஆடையன் கண்டிகையன், கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணம். உடையினான் இனன், உடையினா இடுப்பு, இடுப்பிலே நான் கயிறு உடையவன், கட்டிசூத்திரம் என்பதாக பெயர் அதற்கு. புடையார் பொன்னூலி நன், புடையார் பக்கத்திலெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய பொன்னூலுன்னு சொர்ணமான நூல் உடையவன். நமக்கெல்லாம் யஜ்ஞோபவீதம் என்பதாக பூநூல் தரிக்கிறோம், அது நூலிலே எம்பெருமானுக்கும் ஒரு பூணல் உண்டு, அது தங்கத்தினாலே பண்ணி அழகாக சமர்ப்பிப்பார்கள். எம்பெருமானுக்கு எதுக்கு போனது, அவனுக்கு என்ன உபநயனம் ஆச்சா, அவன் என்ன சந்தியாவந்தனம் பண்ணணுமா, அவன் என்ன காயத்ரி ஜபம் பண்ணணுமா, அவன் என்ன வேதாத்தியனம் பண்ணணுமா, அவனுக்கு எதுக்கு போனல் அப்படின்னா, அவனுக்கு போனல்ங்கிறது ஆபரணமாக, நமக்கு போனல் அப்படிங்கிறது சம்ஸ்காரார்த்தமாக, எம்பெருமானுக்கு போனல் சமர்ப்பிக்கிறது அவனுக்கு அழகுக்காக. திருமண் மாதிரி தான், திருமண் காப்பு நம்ம இடணும், ஏன்னா சாஸ்திரம் திருமணம் எட்டுக்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு திருமணம் இல்லாமல் எந்த காரியமும் செய்யக்கூடாது, அனுஷ்டானம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு அப்படின்னால திருமணம் எட்டு இருக்கும். எம்பெருமானுக்கும் திருமண் காப்பு உண்டு, அவன் எதுக்காக திருமண் காப்பு சாத்திக்கணும். நம்முடைய திருமண் காப்புனா ஹரிபாத ஆகாரம், எம்பெருமானுடைய திருமண் காப்பும் அதே ஹரிபாதம் போல இருக்கு, அது எதுக்காக அப்படின்னு கேட்டா இது எல்லாமே அழகுக்காக தான். ஒத்துமை அதனால உடையார் பொன் நூலினன், சொர்ணமயமான யஜ்ஞோபவீதத்தை உடையவன், பொன்முடியன், சொர்ணமயமான கிரீடத்தை உடையவன், மற்றும் பல்கலல், இப்படி சொல்லிட்டே போனா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டுல தீர்ற விஷயம் இல்லை. கிரீட்டம கொட சூதாவதம் மகர குண்டல கிரைவேக ஹார கையூர கடக சீவத் ச கௌஸ்துப பீதாம்பர காஞ்சிபுர நூபுராதி அபரிமித திவ்ய பூஷண, கிரீடத்திலேயே ஆரம்பிச்சு அபரிமிதமான பூஷணங்கள் திரு ஆபரணங்களை உடையவன். அப்போ
பொன்முடியன் மற்றும் கொள்கலன், அதான் மற்றும் கொள்கலன் சொல்லி முடிச்சுட்டா ஒண்ணு ஒன்னா சொல்லிட்டு இருக்க வேண்டாம், எட்சக்ரான் அர்த்தம். இன்னும் என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாவற்றையும் நடையா உடை, இயல்பாகவே எல்லாவற்றையும் உடையவன். நடையா உடை திருநாராயணன், அந்த திருநாராயணன் இருக்கானே அவனுடைய தொண்டர், தொண்டர் கண்டீர், அவனுடைய தொண்டர், அவனுடைய தொண்டர் யாரும் அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள். நடையா உடை திருநாராயணன் தொண்டர், தொண்டர் கண்டீர், இடையார் பிறப்பிடை தோறு. இடையார்னா மத்திய வந்து சேர்ந்திருக்க, நடுநுள் வந்திருக்கிற எத்தனை பிறப்பானாலும் ஒவ்வொரு பிறப்பிலும் எமக்கு எம் பெருமக்களே, எனக்கு அவர்கள் சுவாமிகள், சாதாரணமானவர் கிடையாது, அவர்களும் ரொம்ப பெரியவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. நம்ம எத்தனை பிறப்பு எடுத்தாலும் அந்த பாகவதர்கள் தான் எனக்கு பெரிய மக்கள் அப்படின்னு அர்த்தம். இங்கே எம்பெருமானுடைய திரு ஆபரணங்களே ஆழ்வார் சொல்கிற அழகையே ரொம்ப அழகா பார்க்கும். உடையார்ந்த ஆடியன் கண்டிகையன் ஆனியன் உடையார் பொன் முடியன் அப்படின்லாம். உடையார்ந்த ஆடையன்னா இடையில அப்படி பொருந்தி இருக்கக்கூடிய வஸ்திரம் உடையவன் பார்த்தோம் நாம. மாதிரி புடை ஆறு பொல்லூன்ல எல்லா பக்கமும் பிரகாசிக்கக்கூடிய பொன்னூல் உடையவன் அப்படின்னு அர்த்தம் பார்த்தோம். பொன்முடிய சொர்ணமயமான கிரீடம் உடையவன் என்று அர்த்தம் பார்த்தோம். ஆக இந்த ஆபரணங்கள்லாம் நடையா உடையவன் இயல்பா இருக்கு, எல்லாம் காசு கொடுத்து வாங்கினது கிடையாது, ஒன்னு ஒன்னா வாங்கி போட்டது கிடையாது, இயல்பாகவே எல்லாம் இருக்கு. ஆக இப்படிப்பட்ட அநேக திவ்ய பூஷணங்களே உடையவன் எம்பெருமான். அந்த பூஷண அழகிலே அந்த சௌந்தரியத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் பாகவதர்கள். அந்த பாகவதர்களுடைய தாசர்களுடைய தாசர்களாக அடையவங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நடையா உடை திருநாரணம் தொண்டர், தொண்டர் கண்டீர், இடையார் பிறப்பிடை தோறும் எமக்கு எம் பெருமக்களே, எனக்கு அவர்கள் தான் பெருமக்கள், ரொம்ப பெரியவர்கள் அவர்கள் தான், அவளை பார்த்தாலே எழுந்து நிற்பேன், கைகூப்பி நிற்பேன் அப்படின்னாரு. பெருமக்கள் உள்ளவர் தம் பெருமானை அமரர்கட்கு அருமையொழிய அன்று ஆரமுதூட்டிய அப்பனை பெருமை பிதற்ற வல்லாரை பிதற்றும் அவர் கண்டீர் வறுமையும் இம்மையும் தம்மை அளிக்கும் பிராக்களே என்பதாக ஐந்தாவது பாசம். யார் மகான்களாக யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மகான்களான பெருமக்கள் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக ஆள்பவனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அன்றொரு நாள் தேவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் தானே வந்து தேவர்களுக்கு ஊட்டி கொடுத்தான் எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய பெருமையை இப்படியெல்லாம் யார் பேசுகிறார்களோ அவர்களை பற்றி யார் பேசுகிறார்களோ அவர்கள்தான் அடியனை ரட்சிக்கக்கூடியவர்கள். இங்கு மாத்திரம் அல்ல, மேலுலகத்திலும் நம்மை அழிக்கும் பிராக்கள், என்னை ரட்சிக்கும் ரட்சகர்கள் அவர்கள்தான் அப்படின்னு அர்த்தம். பெருமக்கள் உள்ளவர் தம் பெருமானை மகான்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கக்கூடிய அமரர்கட்கு அருமையொழியா அன்று ஆரம்பதூட்டிய அப்பனை அன்றுன்னு சொல்ற என்ன கடை கடல் கடைந்த காலம் அப்படின்னு சொல்ற மாதிரி அன்று ஒரு நாள் நடந்தது, இந்த யுகத்துல இல்ல, இந்த யுகத்துல எப்போ நடந்தது. தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக திருப்பார் கடலையே கடைந்து எடுத்தார் என்கிறான். ஏன் திருப்பார்க்கடந்த கடையில நீங்களே தான் எடுத்துக்கிறதுனால தேவர்களை சொல்ல முடியும், ஆனா அவர்களுடைய அருமையை குலைக்க கூடாது, ஆனால் நான் எடுத்து தரேன். அமரர்களுக்கு அருமையொழி அன்று ஆரம்பதூட்டிய அப்பனை அவனை பெருமை பிதற்ற வல்லார். அவனுடைய பெருமையை யார் பிதற்றுகிறார்களோ அவர்களை பிதற்றும் அவர் கண்டி, அவர்களை யார் சோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் எனக்கு சுவாமிகள் அப்படின்னு. பெருமை பிதற்ற வல்லாரை பிதக்கும் அவர் கண்டீர் வறுமையும் இம்மையும் நம்மை ஆளும் பிராக்களே. அவர்கள் தான் இந்த ஜென்மத்திலும் நீ வரக்கூடிய ஜென்மத்திலும் எல்லா ஜென்மத்திலும் என்னை ஆளக்கூடியவர்கள் அவர்கள்தான், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாசுரம். அளிக்கும் பரமலை கண்ணனை ஆழ்பிரான் தன்னை
துளிக்கும் நறும் கண்ணி தூமணிவண்ணன் எம்மான் தன்னை ஒளிக்கொண்ட சோதியை உள்ளத்துக்கொள்ளும் அவர் கண்டீர் அளிப்பின்றி யாந்தி எம்மை சன்ம சன்மாந்தரம் காப்பரே. கிருஷ்ணன் எல்லாவரையும் ரட்சிக்கக்கூடியவன், பரமனானவன், கையிலே திருவாழியை ஏந்தி இருப்பவன், தேன் சொரியக்கூடிய நல்ல மனமுள்ள மாலைகளை உடையவன், தூய மணி போன்று பிரகாசிப்பவன். அப்படிப்பட்டவன் எடுத்துக்கொண்ட திவ்யமயமான ஒளிமயமான ஒரு விக்கிரகம், அந்த விக்கிரகத்தை உடையவன். அப்படிப்பட்ட என்னுடைய சுவாமியை யார் தன் மனசிலே வைத்துக் கொண்டு தியானம் செய்கிறார்களோ அவர்கள்தான் என்னையும் ஆண்டு என்னுடைய ஜென்ம ஜென்மாந்தரத்திலும் இனி வரக்கூடிய ஜென்மங்களும் என்னை ரட்சிக்கக்கூடியவர்கள் அவர்கள்தான் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்றார். அளிக்கும் பரமனை கண்ணனை ஆழிப்பிராந்தன், கிருஷ்ணனை பத்தி தான் சொல்லிட்டு வர. அளிக்கும் பரமன் யார் என்ன கேட்டாலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நிறைவேற்றி கொடுத்து அவர்களை ரட்சிக்கக்கூடியவன். ஆழிப்பிரான் திருவாழி ஏந்தியவன், துளிக்கும் நறும் கண்ணி தூமணி வண்ணன். துளிக்கும்னா தேன் துளிக்கும், தேன் துளியாக இருக்கக்கூடிய அந்த மாலை அதை உடையவன். தூமணி வண்ணன் பிரகாசிக்கக்கூடியவன். எம்மான் எனக்கு சுவாமியானவன், எம்மான் தன்னை உள்ளத்துக்கொள்ளும் அவர் கண்டி. அப்படிப்பட்ட அவனை தன்னுடைய மனசிலே யார் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சலிப்பின்றி ஆண்டு எம்மை சன்ம சன்மாந்தரம் காப்பரே, அவர்கள் தான் எல்லா ஜென்மத்திலும் என்னை காக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். சலிப்பின்றி அப்படின்னா ஒரு சலனம் வராதபடி, சலிப்பு இல்லாமல் ஒரு சின்ன மாற்றம் வந்து வேற ஏதாவது பலனில் ஈடுபட்டு பட்டணம் இதை விட்டு அங்க போறது அதெல்லாம் எதுவும் கிடையாது. நான் ஒரு சலிப்பும் இல்லாமல் இருக்கச்சேன், வேற பலனும் வேண்டாம், வேற உபாயமும் வேண்டாம் இருக்கச்சேன், அப்ப தானே பலனாகவும் உபாயமாகவும் வந்து என்னை ஏற்கக்கூடியவன். அதான் சலிப்பின்றி ஆண்டு, ஒரு சலிப்பும் இல்லாமல். நம்ம கூட லோகத்துல சொல்றோம் இருக்கிறதான சலிச்சுக்கிறான். சலனம்ங்கிறது சம்ஸ்கிருதம் வரும், அசைவுன்னு அர்த்தம், அசைவு இல்லாமல் இருக்காங்க சலிப்பின்றி. சலிப்பின்றி ஆண்டு சமாதானப்படுத்தி காத்து ஜென்ம ஜென்மாந்தரம் காத்து இந்த ஜென்மத்திலும் ஜென்மாந்தரத்திலும் அவர்கள் ரட்சிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். பிள்ளன் சதிக்கிறார், தேவ மனுஷாதி ரூபேன அவதீர்ணனாய் சர்வ ஜகத்ரக்ஷகனாய் சங்க சக்கராதி திவ்யாயுதரனாய் திவ்ய மால்ய உபசோபிதனாய் ஹேய பிரத்யநீதனாய் நிறுத்திசெய தேஜோ விசிஷ்டனாயிருந்த எம்பெருமானை உள்ளத்துக்கொள்ளும் அவர் கண்டீர். ஒரு சலனமில்லாதபடி ஆண்டு என்னை ஜென்ம ஜென்மாந்தரம் காப்பர் என்கிறார். அவர்கள் தான் எனக்கு பெரிய உபகாரம் பண்றார். ஜென்மாந்தரம் எடுக்காதபடி என்னை காப்பாற்றி கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அங்க எம்பெருமானும் ஈடுபட்டவர்கள் அப்படிங்கறத முதல்ல ரெண்டு இதுல சொல்றேன். அளிக்கும் பரமனை கண்ணனை ஆழிப்பிராந்தன்னை துளிக்கும் நறுந்தன்னை தூமணி வண்ணன் அம்மாந்தன்னை ஒளிக்கொண்ட சோதியை உள்ளத்துக்கொள்ளும் அவர் அப்படின்னு எம்பெருமானை சேவிக்கக்கூடிய பிரகாரம் இந்த பிரகாரத்தை சொன்ன. அளிக்கும் பரமன் கண்ணன் ஆழிப்பிரான் அப்படின்னு அத பிள்ளான் சொல்லும்போது தேவ மனுஷாதி ரூபேன அவதீர்ணனாய் கண்ணன் சொல்லும் போது இங்க இல்ல, தேவலோகத்திலே அவதாரம் பண்ணிருக்க. சர்வ ஜெகத்ரக்ஷகனாய் அதான் அழிக்குங்கிறதுக்கு அர்த்தம். ஆழிப்பிரான் சங்க சக்கராதி திவ்யாயுதரனாய் இதெல்லாம் இருக்கக்கூடிய எம்பெருமானை தன் மனசில் யார் வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் என்னை சண்ம சன்மாந்தரம் காப்பார்கள் அப்படிங்கிறதாக அர்த்தம். ஒளிக்கொண்ட சோதியை உள்ளத்துக்குள்ளும் அவர் கண்டீர்கிறது அழகான விஷயம். எம்பெருமான் தான் ஒளிக்கொண்ட சோதி, பிரகாசிக்கக்கூடியவன். ஒளி கொண்ட சோதி, அது என்ன ஒளி கொண்ட சோதி அப்படின்னா வெளிச்சம் இல்லாத தீபம் இல்ல, வெளிச்சத்தோடு இருக்கிற தீபம் இல்லை, ஒளியோடு இருக்கக்கூடிய தீபம். ஆனா ஒளி கொண்ட சோதி அவன் என்னுடைய உள்ளத்திலே வந்து இருப்பான். அவனை உள்ளத்திலே யார் வைக்கிறார்களோ அவர்கள் ஆழ்வாரை காப்பார்கள் அப்படின்னு அர்த்தத்துல வந்திருக்கு.
உள்ளத்துக்குள்ளும் அவர் கண்டீர் அப்படின்னும் போது அந்த எம்பெருமானை இவர்கள் ரட்சி இவர்கள் அனுபவிக்கக்கூடிய பிரகாரம் பார்த்தோம். சலிப்பின்றி ஆண்டி எம்மை சன்ம சன்மாந்தரம் காப்பரே அப்படின்னு இந்த பாட்டினுடைய அர்த்தம். இங்கே தெமிடோபரிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே இதற்கான ஸ்லோகம் சுவாமி தேசிகன் சொல்லுகிறார். ஸ்பீதாலோகாதி பூம்னா பிருது பகுபுஜயா திவ்ய மால்யாஸ்திரபாஜா சத்வஸ்திரா கல்பகிருத்யா த்ரிதசரசகிருதா ரக்ஷணோன் முக்கியவத்யா முக்தை ருத்தம் சிதாங்க்யா ஸ்திர திருதரமயா சியாமயா நித்யசத்யா சௌரே காந்தியாஜிதானாம் ஸ்வபகுமத ஜன சுவாமிதாம் அன்வம்ஸ்த என்பதாக. இதில் முதல் பாட்டு ஸ்பீதா லோகாதி பூம்னா பயிலும் சுடரளி மூர்த்தி அப்படின்னு சொன்ன மாதிரி ரொம்ப பறந்து இருக்கக்கூடிய தேஜஸை உடையவன் அப்படிங்கிறது முதல் பாட்டினுடைய சாரமாக எடுக்கிறார். அப்படிப்பட்ட தேஜஸ்ல ஈடுபட்டு இருப்பவர் எனக்கு சுவாமிகள் பின்னாடி எல்லாம் சேர்த்து சொல்றார். பிரித்து பகு புஜையா இரண்டாவது பாட்டு தோளுமோர் நான்குடை தூமணி வண்ணன் இம்மான் தன்னை அப்படின்னு வந்திருக்கு. தோளும் ஓர் நான்குடை அழகான திருத்தோல் உடையவன் அப்படிங்கறத ஆழ்வார் அனுபவிக்கிறார். திவ்ய மால்யாஸ்திரபாஜா திவ்யமான மாலை, அதுக்கப்புறம் அஸ்திரம். திவ்யமான மாலைன்னா திருத்துழாய் மாலை. திவ்யமான அஸ்திரம் என்ன மகா தேஜஸாக இருக்கக்கூடிய திரு சக்கரத்தாழ்வார். அந்த திவ்யமான மாலையையும் திவ்யமான அஸ்திரத்தையும் வைத்துக் கொண்டிருப்பவன் தரித்து கொண்டிருப்பவன் அப்படின்னு சொன்னார். இது மூணாம் பாட்டிலே தருந்துராய் போதனை பொன்னெடும் சக்கரத்து எந்தை பிரான் தன்னை அப்படிங்கிறதுனால தெரியும். சத்வஸ்திரா கல்பகிருத்யா நாலாவது வாசத்துல பார்த்தோம் அழகான ஆஸ்திரம் வஸ்திரம் அழகான ஆபரணம் இதெல்லாம் எம்பெருமான் உடையவர். உடையார்ந்த ஆடை அப்படின்னு ஆரம்பிச்சு இங்க என்ன குறிப்பா என்ன சொல்றாருன்னா நல்ல திருப்பறி ஆட்டம் திரு யஜ்ஞோபவீதம் திரு அபிஷேகம் இதனானதெல்லாம் எம்பெருமானுடைய ஆபரணங்களை எல்லாம் இவன் எடுத்து உபயோகிக்கிறான். அதனால சத்வஸ்திரம் ஆகல்ப விருத்தியா நல்ல வஸ்திரங்கள் நல்ல ஆபரணங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் இதெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கோன் எம்பெருமான் அவனை அனுபவிக்கக்கூடியவன் இருக்கும். திரித சரச கிருத்தா அப்படின்னு அடுத்த பாட்டுல தேவர்களுக்கு ரசத்தை கொடுத்தவன் ரசம்னா அமிர்தம் தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடியவன் அமரர்களுக்கு பெருமை ஒழிய அன்று ஆரமதூட்டிய அப்பனை அப்படின்னு சொல்ற மாதிரி தேவர்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அமிர்தத்தை கொடுத்தான். சத்வஸ்திரா கல்பகிருத்யா த்ரிதசரச கிருதா ரக்ஷண உன்முக்கியவத்யா அதுதான் இப்ப பார்த்தோம். அழிக்கும் பரமன் கண்ணனை கிருஷ்ண பத்தி சொல்லிச்ச ரட்சிப்பவன் அப்படின்னு காக்கும் கடவுள் கண்ணபிரான் அப்படின்னு சொல்ற மாதிரி அழிக்கும் பரமன் அப்படின்னு இவனை சொல்ற எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவன் அப்படிங்கிறது தான் அழகா இந்த பாட்டினுடைய சாரம். அதுக்கப்புறம் வந்து ரக்ஷணம் முக்கியவத்தியம் அழிக்கும் பரமன் அப்படிங்கிறது திருதசரச கிருதாங்கிறதுக்கு அமிர்தத்தை கொடுத்தவன் அர்த்தமா முக்தைகி உத்தம் சீதாங்கிரியா அடுத்த பாட்டினுடைய பின்னாடி வரப்போகுது. கடைசியில சௌரே காந்தியா ஜிதானம் ஸ்வபகுமத ஜன சுவாமிதான் சௌரி எம்பெருமானுடைய காந்தியிலே ஈடுபட்டு காந்தியிலே ஊற்றுப்பட்டு யார் இருக்கார்களோ அவர்கள் என்ன அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்கள் எனக்கு சுவாமிகளாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது அர்த்தம் அப்படின்னு சொல்ற பாகவத சேஷத்தை இப்படி அழகாக இங்கே சொன்னார். இதனுடைய சேஷம் இதனுடைய மீதத்தை நாம் அடுத்த காலட்சேபத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடி இளையேஸ்வரனும்